அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது என்ன அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமாக விரைவில் விஏஓ பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வந்து தெரிவிச்சிருக்கதாக சொல்லிருக்காங்க சரிங்களா இது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான் என்ன அப்படின்னா முதல்ல குரூப் ஃபோர் வருமா குரூப் டூ வருமா இல்லைன்னா குரூப் ஒன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பாருங்கள் ஏன்னா எல்லா விஷயமும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தளர்வு அழிச்சிக்கிட்டே வராங்க லாக்டவுன் இருந்துச்சு அதனால் வந்து எக்ஸாம்லாம் நடத்தாமல் இருந்தாங்க இப்போ எல்லா எக்ஸாமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எல்லா எக்ஸாமும் நடந்துகிட்டே இருக்குது சரிங்களா நீட் நடக்குது சரிங்களா அடுத்து யூபிஎஸ்சி நடக்குது அடுத்ததாக பேங்கிங்கில் எக்ஸாம் வந்து நடந்துருச்சு ஆக்சுவலாக நேற்று வந்து எக்ஸாம் வந்து நடந்திருக்கு ஸோ அடுத்தகட்டமாக நம்ம டிஎன்பிஎஸ்சியும் அடுத்த கட்டமாக வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க திடீர்னு என்றைக்காக ஒரு நாள் நோட்டிஃபிகேஷனையோ இல்லைனா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து இந்த டைமில் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுனா படிச்சு நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தவறான விஷயம் இப்போ நீங்கள் வந்து படித்தா தான் உங்களால் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்ற நேரத்தில் டக்குன்னு வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து எப்படி படிச்சிங்கன்னு தெரியாது சரிங்களா இந்த கொரோனாங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் பெண்டிங் இருக்கலாம் லேக் ஆகலாம் சோம்பேறியாக இருக்கலாம் ஆனால் இப்போ இப்போ வந்து டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வருது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னால் போட்ட எஃபோர்ட்டை விட அதிகமாக வந்து எஃபோர்ட் வந்து போடுங்க சரிங்களா ஏன்னா வேலை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வேலை வாங்கணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃபோர்ட் வந்து அதிகமாக போட்டு தான் ஸோ டைம் வந்து இ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க டைம் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிய போகுது ஏன் அப்படின்னா எல்லா எக்ஸாமும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ டீன் எக்ஸாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம இதுக்கு முன்னால் படித்தது இப்போ இதுக்கு முன்னால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு இல்லை மூணு நாளைக்கு ஒரு டாக இருப்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடக்கும் சரிங்களா டெய்லி வந்து படிக்க ஆரம்பிங்க டெய்லி வந்து டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு முன்னால் வந்து ஒரு மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த மாதிரி எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ வந்து படிங்க டைமுக்கு இவ்வளோ டைம் தான் படிக்கணும் அப்படின்னா கிடையாது மினிமமாக ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுடுங்க உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் வந்து போடுங்க ஏன்னா அடுத்து வந்து எக்ஸாம் வந்து வச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இதை படிக்கவா அதை படிக்கவா எக்ஸாம் வந்து போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கட்டத்துலலாம் நிறைய எக்ஸாம் வந்து இந்த இந்திரிலீஜியஸ் வந்துடும் குரூப் ஃபோர் வந்துடும் குரூப் டூ வரும் இந்த மாதிரி நிறையா வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களால் படிக்க முடியாது சரிங்களா ஸோ அதனால் இப்போவே படித்து முடிச்சுருங்க படித்து முடித்து நீங்கள் எக்ஸாம் போட்டாங்க அப்படின்னா எழுதி நீங்கள் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மெத்தர்டில் நீங்கள் வந்து படித்து வச்சுருங்க எல்லாத்தையும் வந்து படித்து வச்சுருங்க சரிங்களா சிம்பிளாக ஸ்மார்ட்டாக வந்து படிங்க எல்லாத்தையும் உட்காந்து இருக்காமல் ஸ்மார்ட்டாக எது தேவையோ அதை மட்டும் எடுத்து படிங்க நன்றி